விழுப்புரம் மேற்கு மாவட்டம் சார்பில் கள்ளக்குறிச்சி தனியார் மண்டபத்தில் தேசம் காப்போம் மாநாடு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் தனபால் தலைமையில் மாவட்ட நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட துணைச் செயலாளர் ராமமூர்த்தி, மாநில கருத்தியல் பரப்பு துணைச் செயலாளர் பாசறை பாலு, சமூக நல்லிணக்க மாநில துணைச் செயலாளர் பாபு, மாநில தொண்டர் அணி துணைச் செயலாளர் கூத்தக்குடி பாலு, வழக்கறிஞர் பிரிவு மாநில துணைச் செயலாளர் பரசுராமன், ஓவியர் அணி மாநில துணைச் செயலாளர் தேவர் கெளிவளவன், மாவட்ட இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் பிரபு, மாவட்ட பொருளாளர் கலையழகன், அம்பிகாபதி, சிலம்பன் தொகுதி துணைச் செயலாளர்கள் வீரவளவன், பொன்னுசாமி ஆகியோர்கள் முன்னிலை வகித்தார்கள். கூட்டத்தின் தீர்மானங்கள் டிசம்பர் 10 நடைபெறும் தேசம் காப்போம் மாநாட்டிற்கு விழுப்புரம் மே மாவட்டம் சார்பில் 500 மேற்பட்ட வாகனங்களில் செல்லுதல், தமிழ்நாட்டில் தொடர்ந்து சாதி வரி கும்பலால் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக சாதி வரி கும்பலை கைது செய்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட தலித் குடும்பங்களுக்கு ₹25 லட்சம் நிதியுதவி மற்றும் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முடிவில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிஷ் மலர்வன்றன் நன்றி கூறினார். பேட்டி தனபால் மாவட்ட செயலாளர். பணம் வசூல் செய்து கொடுத்தால்தான் மாநாடு சிறப்பாக அமைய நோக்கில் அனைத்து நிர்வாகிகளும் சிறப்பாக பணியாற்றும் என்று தீர்மானிக்கப்பட்டது. 2, தேசம் காப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு விழுப்புரம் மேற்கு மாவட்டத்திற்கு குறைந்தபட்சம் 500 வாகனங்கள் திரளாக செல்வது என்றும் மாநாட்டை சிறப்பித்தல் என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. 3, தொடர்ந்து தமிழகத்தில் நடந்து வரும் ஆன படுகொலையை இந்த மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பது அல்லாமல் ராஜலட்சுமி மற்றும் சுவேதா நன்றி உள்ளிட்டவர்களை படுகொலை செய்கிற சாதி வரி கும்பலை உடனடியாக அடையாளம் கண்டு அவர்களுக்கு தூக்குத்தவணை விதிக்க வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் நிதி வழங்க வேண்டும் என்றும், அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் இந்த நிர்வாகக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது.